வெல்கம் டு கூகுள்ராஜ் சேனல். இப்போ வந்து நம்ம வெள்ளை மூக்கடலை சுண்டல், சுவையான சூப்பரான சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வெள்ளை மூக்கடலை 200 எடுத்திருக்கேன். 200 கிராம் வெள்ளை மூக்கடலை எடுத்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு அடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாக வேகட்டும். தண்ணி வந்து அது மூக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. அது 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வெந்ததும் நம்ம எடுத்து தாளிச்சிடலாம். இங்கே பாருங்க, நம்ம வெள்ளை முக்கால்ல சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, நல்லா வெந்து மசிச்சிருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். வாங்க, இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது புரியும், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் சேர்த்துல சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த சுண்டல் நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்க, வெங்காயம் நம்ம போட்டது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 200 கிராம் சுண்டல் வேக வச்சுருக்கேன் இல்லையா, இதை இதில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்க, இது கொட்டி நல்லா கலரி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலரிக்குங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சுவையான சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.